பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், ஆல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் பேஷண்ட்டாக இருந்தீங்க, எங்களோட மெயின் சேனல் மணி பேச்சை வந்து நேற்று ஹேக் பண்ணிட்டாங்க. 24 மணி நேரத்துக்கு சேனல் இல்லை. எங்களை அலர்ட் பண்ணதே யாரோ ஒரு ஃபேன் ட்விட்டரில் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் மெசேஜ் அமிச்சிங்க, எங்கள் டீமுக்கு அமிச்சிங்க, டைரெக்டாக எனக்கு அமிச்சிங்க, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்க, எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸ்லேயும் உங்கள் வருத்தத்தை தெரிவிச்சிங்க. யூடியூபுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்த உடனே இதை சேனலை ரெஸ்டோர் பண்ணாங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னோட நன்றி, என்னோட கிராட்டிடியூட்டை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு இதுக்கு மேலே எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து ஒரு டாப்பிக்கை நான் 2 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு. ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறவன் ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். அண்ட் ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாறி இருக்குங்கிறதையும் பேசியிருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்தது. எங்கள் அப்பா இறந்து 5 வருஷம் ஆகுது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாஸ் இருந்தார், அவர் பேரும் டெண்டுல்கர். ஆனால் இந்த இருக்கிற சச்சின் டெண்டுல்கருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் அப்பாவோட 10 வருஷம் சீனியர் அவர். அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணது, அதை எங்கள் அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணார். கடைசியில் ஒரு வாட்டி ஒரு ஃப்ளைட்டை நாங்கள் டெண்டுல்கரையும் பார்த்தேன். அந்த டெண்டுல்கரும் நானும் ஒரு 2-3 நேரம் அவரோட பேசிட்டு வந்தபோது அந்த கதையை எங்கள் அப்பா சொல்லி அவரே திரும்பி என்கிட்ட சொன்னார், இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி ப்ராப்ளமே இல்லாமல் இருக்க முடியுங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு நல்ல உதாரணம். கல்யாணம் ஆன உடனே டெண்டுல்கரும் அவங்க ஒய்ஃபும் ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க. அந்த டிஸ்கஷன் என்னென்னா, யார் வந்து எப்படி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும், எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும்னு. ஸோ மிஸ்ஸஸ் டெண்டுல்கர், டெண்டுல்கரோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, என்ன ப்ராப்ளம் வருதோ நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம், பிக் ப்ராப்ளம், ஸ்மால் ப்ராப்ளம்னு. இந்த பிக் ப்ராப்ளம் எல்லாம் மிஸ்டர் டெண்டுல்கர் சால்வ் பண்ணுவார், ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் டெண்டுல்கர் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் எது பிக் ப்ராப்ளம் எது ஸ்மால் ப்ராப்ளம்ங்கிறத மிஸ்ஸஸ் டெண்டுல்கர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி என்ன அர்த்தம்னா, மோஸ்ட் ஆஃப் தி வீட்டில் நடக்கிற டிசிஷன்லாம் வந்து மிஸ்ஸஸ் டெண்டுல்கர் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தால் தான் மிஸ்டர் டெண்டுல்கர்கிட்ட வரும். நான் பார்க்குறச்ச மிஸ்ஸஸ் டெண்டுல்கர் இல்லை, இறந்துட்டாங்க. ஒரு 50 இயர்ஸ் கல்யாணம் ஆனப்புறந்தான் அவங்க இறந்தாங்க. அவங்க லைஃப்பில் அவர் சண்டை வந்ததே கிடையாது, பெரிய சண்டை வந்ததே கிடையாதுன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, லைஃப் லாங் எந்த ப்ராப்ளம் என்கிட்ட வரல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வருது மிஸ்டர் டெண்டுல்கருக்கு சொன்னார்னா, இது சின்ன ப்ராப்ளம் தானே, நானே பார்த்துக்கிறேன்னு மேடம் சால்வ் பண்ணுவாங்க. மேடமுக்கு சால்வ் பண்ண முடியாத ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் மிஸ்டர் டெண்டுல்கர்கிட்ட வரும். பட் அந்த 50 வருஷ கல்யாணத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் கூட அவ்வளோ பெருசாக வரல, தட் மிஸ்ஸஸ் டெண்டுல்கரால் சால்வ் பண்ண முடியாமல் மிஸ்டர் டெண்டுல்கர் டேபிளுக்கு வரணும்னு. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் சொல்கிறது எங்கள் அப்பாவோட 10 வருஷம் சீனியர்னா, எங்கள் பெரியப்பா வயசு இருந்திருக்கோம் அவருக்கு. அந்த டைம்லேயே அவருக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருந்தது. வீடுங்கிறது வந்து ஒரு ஒய்ஃபோட ஏரியா, அந்த ஒய்ஃபோட ஏரியாவில் நம்ம தேவையில்லாமல் மூக்கை உழைக்கக்கூடாது. அவங்க வந்து அந்த காலத்தில் யாரெல்லாம் லேடிஸ் ரொம்ப ஒர்க்குக்கு போக மாட்டாங்க, வீட்டை பார்த்துக்க போகிறாங்க, வீட்டையும் குழந்தைங்களையும் அவங்க பார்த்துக்கிறதுனால அது அவங்க ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவரால் கம்ப்ளீட்டாக டெலிகேட் பண்ண முடிஞ்சிது. ஸோ மேடமே வந்து ப்ராப்ளம் சொன்னால் தான் நம்ம மூக்கை விடணும்னு. மிஸ்டர் டெண்டுல்கர் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகி பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆகி ஒரு பெரிய கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக ரிட்டையர் ஆனார். 2 பசங்க இருந்தாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருமே ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ். பட் இது அவர் என்ன சொன்னார்னா, கார்னர் ஸ்டோன் ஆஃப் தி சக்ஸஸ் என்னென்னா, நான் வீட்டுக்கு வெளில போய் பணம் சம்பாதிக்கிறதும் என்னோடய கேரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இது என்ன பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஏன்னா வீட்டோட ப்ராப்ளமை பற்றி நான் தேவையில்லாமல் கவலைப்படலை. ஒரு பட்ஜெட்டுன்னு நான் போட்டு அதை என் ஒய்ஃப்ட பணத்தை கொடுத்துட்டேன்னா என் ஒய்ஃப் மீதியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ பசங்களுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பசங்களுக்கு எங்கே டியூஷன் வைக்கணும், பசங்களை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், பசங்க எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும், எல்லாமே மேடமும் பசங்களும் சேர்ந்து டிசைட் பண்ணதுனால என் மைண்டில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருந்தேன். என் மைண்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருந்ததுனால என்னால் கேரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது.
இந்த கேரியர்ல என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சதுனால உங்க அப்பா மாதிரி பல பேரை என்னால் மென்டர் பண்ண முடிஞ்சது. இந்த மென்டர் பண்ணதுல அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பின்னாடி ஆயிட்டாங்க. எங்க அப்பாவோட லைஃப்லயே மிஸ்டர் டெண்டுல்கர் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணார். டெண்டுல்கர் வந்து மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ல ஒரு ரொம்ப சீனியர் பொசிஷன்ல இருந்தார். எங்க அப்பா அவருக்கு ஜூனியர். எங்க அப்பா அவருக்கு ஜூனியராக இருந்தபோது இங்கே எங்க அப்பாவோட கேரியர் இதுக்கு மேலே ரொம்ப மேலே போகாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த சமயத்தில் இந்த பையன் இங்கே ரொம்ப நாள் தாங்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன் எங்கேயாவது தப்பான வேலைக்கு போயிடுவாங்கிற பயத்தில் சவுதி அரேபியாவிலேருந்தும் நேஷனல் ஈரானியன் ஆயில் கம்பெனியிலேருந்தும் ரெண்டு பேர் இந்த பிளான்ட்டுக்கு வந்திருந்தாங்க. ஈரானியன் ஆயில் கம்பெனி வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், எம்எஃப்எலுக்கு. ஏன்னா எம்எஃப்எலும் அதில் அவங்க ஈரானியன் ஆயில் கம்பெனி அந்த காலத்தில் பார்ட்னராக இருந்தாங்க. அந்த காலத்தில் ஷாஹ் ஈரான் இருந்ததுனால ஈரானுக்கும் சவுதிக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லை. இது கொமேனிக்கு முன்னாடி நடந்தது. இதனால் இந்த பிளான்ட்டை சுற்றி டூரு காட்டுறதுக்கு டெண்டுல்கர் வந்து எங்கள் அப்பாவை அமைச்சார். எங்கள் அப்பா ஃபுல்லாக பிளான்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 3 ஹவர் பிளான்ட்டை சுற்றி காமிச்சு டூரில் எப்படி இது வேலை செய்யுதுங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த கம்பெனியில் சவுதி அரேபியாவில் அந்த கம்பெனி வந்து ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஹெட்டை எலக்ட்ரிச்சை எடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் இந்தியாவிலேருந்து அவங்க ஆள் எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் அமெரிக்காலேருந்தும் யூரோப்லேருந்தும் தான் மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. நான் சொல்கிறது mid-70s. அந்த காலத்தில் எங்கள் அப்பாவை பார்த்து தரவாக இம்ப்ரெஸ் ஆகி டெண்டுல்கர்கிட்ட இந்த பையனை நாங்கள் எடுத்தால் அவனுக்கு ப்ராப்ளமானு கேட்டபோது டெண்டுல்கர் சொன்ன அவனுக்கு அதுதான் பெட்டரு, நீங்கள் ஆஃபர் பண்ணுங்கள், அவன் வந்தால் எடுத்துக்கோங்க. முதல்ல எங்கள் அப்பா ஆஃபர் வந்தபோது எங்கள் அப்பா ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். அவங்க டெண்டுல்கர்கிட்ட பேசி டெண்டுல்கர் வந்து எங்கள் அப்பாட்ட இது ஒன்றும் மடையா, இங்கே இருந்து நீ ஒன்றும் பெருசாக வெட்டி முடிச்சிட போகிறது இல்லை, இங்கே நீ வெளில போனேன்னா அட்லீஸ்ட் அடுத்த 2-3 ஜெனரேஷன் உன் ஃபேமிலி கவலையும் பட வேண்டாம், அங்கே வந்து எல்லாம் வெள்ளக்காரனை அவங்க அமுச்சிருவாங்க, நீ இப்போ வெறும் லோ லெவலில் போனேன்னா 2 லெவலில் மேனேஜிங் டைரக்டருக்கு ஈக்குவல் பொசிஷனுக்கு வந்துடுவ, இந்த ஊரில் டெஃபினட்டாக நீ அந்த இந்த கம்பெனியில் அந்த பொசிஷனுக்கு வர்றது வாய்ப்பே இல்லைன்னு அவர் சொன்ன மாதிரியே எங்கள் அப்பா அந்த ஊருக்கு போய் அந்த ஒரு 8 மாதத்தில் 2 ப்ரமோஷன் வாங்கி எம்டிக்கு ஈக்குவல் போஸ்ட்டுக்கு போயிட்டார். இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா கிளாரிட்டி ஆஃப் திங்கிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கணும், இந்த கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் உங்களுக்கு வரணும்னா உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலி லைஃப் கிளியராக இருக்கணும். எந்தெந்த இண்டிபெண்டன்ஸை உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்கணுமோ கரெக்ட் டைமில் நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.